இப்போ வந்து பெயர் எழுத்துக்கள், இப்போ கன்னி துலா ராசிக்கு வந்து ரா ரி ரூ ரே ரோ, அதாவது ஆர் ஏ ரா, ஆர்ஐ ரி, ஆர் யூ ரூ, ஆர் ஏ ரே. இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரா ரி, சித்திரை 3-4 துலா ராசிக்கு ராரியில் பெயர் வைக்க சொல்கிறோம். சுவாதி அப்படிங்கிறதுக்கு வந்து ரூ ரே ரோ இதில் வந்து பெயர் வைக்கலாம். இப்போ ரானு வரும்போதும் அதில் ரால உள்ள அனைத்து அம்சங்களையும் மக்கள் ட்ரை பண்ணுறது தான். இதில் வந்து ராரி ரூல ஆண் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 104 பேர், 246 பேர் பெயர்கள் வந்து 104, டோட்டலாக 246 பேர்கள் ஆறில் வந்து பேர் வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஜாதக ஆய்வில் ஒரு 5000 ஜாதகங்கள் ஆய்வு பண்ணதில் உள்ள ரிசல்ட் இது. கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண் பெயர்கள் 139 பேர் வந்து ஆறில் பேர் வச்சுருக்காங்க, 51, மொத்தம் டோட்டலாக 385 பேர். 5000 பேர் ஆராய்ச்சி பண்ணும்போது 385 பேர் ஆறில் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து டோட்டலாக இருக்கிறதுல வந்து 7.7%. இதில் வந்து பெண் பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறில் வச்சுருக்கவங்க ராதா, ராதா அப்படிங்கிற பேர் 7 பேரும், ராதா மணி அப்படிங்கிற பேர் 2 பேரும், ராகப்பிரியா 1, ராகவி அப்படிங்கிற பேர் 2 பேரும், ராஜகுமாரின் 1 பேர் ஒருத்தரும், ராஜலட்சுமி 3 பேர், ராஜம்மாள் ஒருத்தர், ராஜசுதான் ஒருத்தர், ராஜேஸ்வரின்னு 7 பேர் பேர் வச்சுருக்காங்க. ராஜேஸ்வரி சூர்யா அப்படின்னு ஒருத்தங்க, ரக்ஷனா தேவின்னு ஒருத்தர், ரஷிதா 1, ரஷிதா கிருஷ்ணா இது ஒருத்தர் வச்சுருக்காங்க, ரமா சித்ரான்னு ஒருத்தங்க, ரமா தேவின்னு 2 பேரும், ராமலட்சுமின்னு 5 பேரும், ரமதா அப்படின்னு ஒருத்தர், ரம்யான்னு ஒரு 19 பேர், ரம்ய பாரதி 11, ரம்யா தேவி 2 பேர், ரம்ய வர்ஷிதான்னு ஒருத்தர், ராணின்னு 3 பேர், ரஞ்சனின்னு 2 பேர், ரஞ்சிதம்னு 2 பேர், ரணுத்ராஸ்ரீ ஒருத்தர், அனுத்ராஸ்ரீ, ரணுத்ராஸ்ரீ, ஜனுத்ராஸ்ரீ இப்படிலாம் பேர் நிறைய வரும், ராசாத்தி 1, ரவீனான்னு ஒருத்தர், ரீமான் 2 பேர், ரேணுகான்னு ஒருத்தர், ரேணுகா தேவின்னு 4 பேர், ரேஷ்மி 2 பேர், ரேவதின்னு 14 பேர் பேர் வச்சுருக்காங்க, ரேவதி கிருஷ்ணான்னு ஒருத்தர், ரிகாசினி இது ஒருத்தர், ரினோ 1, ரிஷ்மிதா 1, ரித்தன்யான்னு 2 பேர், ரித்தன்யா சின்மயி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ரித்திகான்னு 5 பேர், ரித்விகான்னு ஒருத்தர், ரியாஸ்ரீன்னு ஒருத்தர், ரியாஸ்ரீன்னு ஒருத்தர், ரோகிணின்னு 7 பேர், ரூபினின்னு ஒருத்தர், ரூபதர்ஷினின்னு 2 பேர், ரோஷினி ரோஹிணி வேற, ரோஷினி வேற, ரூபஸ்ரீ ஒருத்தர், ருத்ரபிரியான் 2 பேர், ருவந்திகா ஒருத்தர், ரங்கநாயகி. ஆக்சுவலாக ரேவதிங்கிற பேரும் ஆறில் வந்து 14 பேர் ரேவதிங்கிற பேரும், ரம்யாங்கிற பேரை 19 பேரும், ரம்ய பாரதிங்கிற பேரை 11 பேரும், இப்போ ரம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து 30 பேர் வச்சுருக்காங்க. ரம்யாங்கிற பேர் ரம்ய பாரதினாலும் நம்ம ரம்யான்னு சொல்ல முடியும். 139 பேரில் 30 பேர் ரம்யாவும், உங்களுக்கு வந்து ரேவதிங்கிறது 14, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராதான்னு 7 பேர், ராஜேஸ்வரின்னு 7 பேர், ரித்விகான்னு ஒரு 5 பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பெண் பேர்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆண் பேர்கள் வந்து பார்க்கும்போது ஆறில் வந்து கிட்டத்தட்ட 104 பேர் ஆறில் பேர் வச்சுருக்காங்க, 246 பேர்கள் இதில் இருக்குது. ஏன்னா வந்து 104 பேர்கள் ஒரு பேரை 10 பேர் வச்சுருப்பாங்க, 2 பேர் வச்சுருப்பாங்க, எல்லாம் கூட்டல் பண்ணி போட்டிருக்கோம். ரவினேஷ் ஒருத்தர், ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், ரகு அப்படின்னு 3 பேர், ரகுநாத்னு 5 பேர், ரகுநாதன் ஒருத்தர், ரகுபதின்னு 2 பேர், ரகுராஜன் ஒருத்தர், ரகுராம்னு ஒருத்தர், ரகுராமன் 3 பேர், ரகுனு ரகு ஒருத்தர், ராகுல்னு 2 பேர், ராகுல் தரன் ஒருத்தர், ராகுல் ராஜான்னு ஒருத்தர், ராஜ் அப்படின்னு ஒருத்தர், ராஜான்னு 15 பேர், ராஜதுரைன்னு 2 பேர், ராஜகுருன்னு ஒருத்தர், ராஜா கிருஷ்ணன் 3 பேர், ராஜலிங்கம்னு 2 பேர், ராஜ மாணிக்கம்னு ஒருத்தர், ராஜ்மோகன் 2 பேர், ராஜராஜன் ஒருத்தர், ராஜாராம்னு ஒருத்தர், ராஜசேகரன் ஒருத்தர், ராஜசேகரன் 2 பேர், ராஜ் தீப் ஒருத்தர், ராஜேந்திரன் 5 பேர், ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர், ராஜேஷ்னு 8 பேர், ராஜேஷ்குமார்னு 6 பேர், ராஜேஸ்வரன் ஒருத்தர், ராஜ் கிரண்னு ஒருத்தர், ராஜ்குமார்னு 6 பேர், ராஜா மோகன் அப்படிங்கிறது ஆல்ரெடி 2 பேர், இப்போ ஒரு 8 பேர் வச்சுருக்காங்க, ராஜுன்னு ஒரு 3 பேர், ராக சுனில்னு ஒருத்தர், ரக்ஷன்னு 2 பேர்,
ராகுலன் ஒருத்தர், ராகுல் ராஜ்னு ஒருத்தர், ராம்னு ஒருத்தர், ராமச்சந்திரன் நாலு பேர், ராமையான்னு ஒருத்தர், ராமையப்பன்னு மூணு பேர், ராமகிருஷ்ணன்னு ஏழு பேர், ராமமூர்த்தின்னு மூணு பேர், ராமன் ஆறு பேர், ரமணன் ஒருத்தர், ராமநாதன் ஒருத்தர், ரமணின்னு ஒருத்தர், ராமர்னு ஒருத்தர், ராமராஜன் ஒருத்தர், ராமசாமின்னு ஒருத்தர், ராமசுப்புன்னு ஒருத்தர், ராமசுப்பிரமணியன்னு ஒருத்தர், ராம் பாரதின்னு நாலு பேர், ராமேந்திரன் இப்படின்னு ஒருத்தர், 27 பேர் ரமேஷ்னு பேர் வச்சுருக்காங்க. ரமேஷ் பாபுன்னு மூணு பேர், ரமேஷ் கண்ணன் ஒருத்தர், ரமேஷ் குமார் ரெண்டு பேர், ரமேஷ் ராஜன் ஒருத்தர், ராம்ஜின்னு ஒருத்தர், ராம்குமார்னு ஒரு எட்டு பேர், ராமசாமின்னு ஒருத்தர், ராம் சங்கர்னு ஒருத்தர், ராம் சுடர் கண்ணன் ஒருத்தர், ராம் சுந்தர்னு ஒருத்தர், ரஞ்சித்னு ஒன்று, ரஞ்சித் குமார்னு ஆறு, உங்களுக்கு ரவிக்குமார்னு ஆறு, ரதீஷ்னு ஒருத்தர், ரத்னசாமின்னு ஒருத்தர், ரவீஸ்வரன் நாலு பேர், ரவீந்திரன் ரெண்டு பேர், ரவின் ரெண்டு பேர், ரவிச்சந்திரன் நாலு பேர், ரவி மார்பன் ஒருத்தர், ரவி முருகேஷ்னு ஒருத்தர், ரவிசங்கர்னு ஒரு நாலு பேர், ராயபார்த்திவன் ஒருத்தர், ரங்கமுத்துன்னு ஒன்று, ரங்கநாதன் ஒருத்தர், ரங்கராஜன் ஒருத்தர், ரங்கராஜன் ஒருத்தர், ரங்கராஜுன்னு ஒருத்தர், ரங்கசாமின்னு ஒருத்தர், ரத்தனசாமின்னு இன்னொருத்தர், ரக்ஸ் சேவியர்னு ஒருத்தர், ரிஷி கார்த்திக் ஒருத்தர், ரிஷி கேசவன் ரெண்டு பேர், ரித்தீஷ்குமார்னு ரெண்டு பேர், ரித்விக் செந்தூர்னு ஒருத்தர், ரித்விக் குகன் ஒருத்தர், ரித்விக் குருன்னு ஒருத்தர், ரியாஸ் ரெண்டு பேர், ரோஹன் முகலியா, ரோஹித் முகலியா, இதெல்லாம் தலா ஒருத்தர், ரூபக்னு ஒருத்தர், ரூபன் பிரபு ஒருத்தர், ரோஷன்னு ஒருத்தர், ரோஷன் குமார்னு ஒருத்தர், ருபேஷ்னு ஒருத்தர், ருத்வின்னு ஒருத்தர். ஆக்சுவலாக இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, துலாம் ராசி அப்படிங்கிறது சூரியன் அங்கே நீசமாகக்கூடிய ஒரு ராசி. இப்போ துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம்ங்கிறது ராகுடைய நட்சத்திரம், அதில் வந்து சூரியன் அங்கே நீசமாகுது. சூரியனுடைய பேரான ரவி, ரவிச்சந்திரன், இந்த மாதிரி பேர்களை வந்து அதில் நம்ம வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அங்கே சூரியன் வந்து ராகு நட்சத்திரத்துக்கு சூரியன் பேர் வச்சோம்னா அது மிக சிறப்பாக அமையுமா அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியல. பின்னு இவங்க வந்து ரோகன் அப்படின்னு வச்சோம்னா அது வந்து ரோகம் அப்படின்னா அது வந்து நோய் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த பெயர்கள் அவ்வளவு சிறப்பை தராது அப்படிங்கிறது ஒரு நியூமராலஜியில் ஒரு நம்பிக்கை. இப்போ ரோகன் அப்படின்னு பேர் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, ரோஷன் ரோசம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வரும் தமிழில். ரோஸ்னால் ஃப்ளவர் அர்த்தமும் வரும். இப்போ ராஜு ராஜாலாம் வச்சுருக்காங்க, ஆனால் இவங்க பெரிய விளையாட்டு வீரர்களாகவும் மிகப்பெரிய திறமைசாலியாகவும் அரசியல்வாதியாகவும் வாழ்வாங்கிறது கன்ஃபார்ம், 100% உறுதி. இந்த பெயர்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பை தர மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.